विश यू हैप्पी न्यू ईयर। हैप्पी न्यू ईयर फर्स्ट ऑफ ऑल। अगर हम प्राउड कोड आ गए न्यू डेज न्यू लाइफ न्यू वीक न्यू डिशन இந்த புது வருடத்தில் நம்ம புதுசாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம எப்போ பண்ணுறது முக்கியம், இனிமேல் வரகாலத்தில் நம்ம கொண்டு போகிறோம். இதுதான் கடைசி நாள், கடைசி நாள் தான் நம்ம இது வரைக்கும் நடந்த நன்மைகளை பொறுத்து தீமைகளை அப்படி கொண்டிருக்கோம். நம்ம 2021 எத்தனை இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை நம்ம ஒரு லிஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஹாப்பி நியூ இயர் கைஸ், ஹாப்பி நியூ இயர். இந்த சேனல் ஆரம்பித்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருமா, நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ வியூஸ் போகுமான்னு சொல்லி. ஏன் நான் இத்தனை வீடியோஸ் போடுவேன்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ ப்ரோ, சூப்பர் ப்ரோன்ட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இதை போல எனக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃப்ளாட் பெல்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ். என்ன இந்த 2021 பழசெல்லாம் நீங்கள் மறந்துட்டு பழசெல்லாம் மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த நல்ல விஷயங்களை ஃபஸ்ட் எல்லோரும் ஞாபகம், அந்த நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கிட்டாலே போதுமே 2022 எவ்வளவோ நம்ம சாதிக்கலாம். ஏன் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம 2021 எடுத்துக்கோங்க, எவ்வளோ காம்படிஷன்ஸ் எவ்வளோ இது இருந்திருக்கும், ஏன் அதில் நம்ம எத்தனையோ ஜெயிச்சிருக்கலாம். இந்த 2022 அதை நம்ம கன்ஃபார்ம், அதை விட நம்ம 2 மடங்கு ஜெயிக்கணும் அப்படின்ற வெறியோடு நம்ம இருந்துக்கிட்டு இது பண்ணணும். இதை எடுத்தாலும் நம்ம லட்சியத்தோட இதில் பாசிபிளாக இருந்தால் நம்ம எல்லாருமே ஜெயிக்க முடியும். என்ன எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். போவாங்க கமெண்ட் செக்ஷனுக்கு போகலாம். அதாவது பார்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கேன் நினைக்கிங்க, பக்கத்தில் நியூ இயர் பாட்டி காட்டுறாங்க, அதனால் அந்த சவுண்டு. எனக்கு இதில் பெஸ்ட்டான கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சார் எனக்கு கமெண்ட் பண்ணிடுறான். நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோடய சார் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கே தெரியாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் சார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். அதுபோக எனக்கு டிசைனில் இருந்துக்கிட்டு இவ்வளோ இது, என்னால் இவ்வளோ எனக்கு டீச்சிங் திறமை இருக்குது அப்படின்னு நினச்சி என்னோடய சார் தான் என்னால் முடியும்னு சொல்லி நம்பிக்கை வச்சாங்க. வைணப்பிரதா சார், சார் ஃபஸ்ட் டைம் சார், நீங்கள் இல்லைன்னா நான் டிசைனில் இவ்வளோ சம்ஸ் போட்டிருக்க முடியாது, இவ்வளோ செஞ்சுருக்க முடியாது. உங்களால் நாங்கள் திட்டம் என்ன நிறைய பேர் கற்றுக்கிறாங்க. தேங்க்யூ சார். இப்போ வாங்க கமெண்ட் செக்ஷன் போகலாம். இப்போ வாங்க டேரக்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரோ ஸ்ரீ, ஹாய் ப்ரோ, விச் காலேஜ் யுவர் ஸ்டடிங், உங்கள் டிசைன் சார் பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், நான் வந்து லட்சுமிபாய் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். என்ன என்னோடய டிசைன் சார் பேர் வந்து வைணப்பிரகாஷ் சார், சார் தான் இருந்துகிட்டு என்னோட டிசைன் சார், சாரை இருந்துக்கிட்டு எப்படி நடத்துகிறாங்களோ அதை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி நான் உங்களுக்கு அப்படியே கன்வே பண்ணுறேன். நான் என்னோடய சார் பேர் வைணப்பிரகாஷ் சார். அடுத்து பிரபாகரன், இது தெர்மல் கொஸ்டின்ஸை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. கன்ஃபார்ம் நான் போடுறேன் பிரபாகரன். என்ன தெர்மல் கொஸ்டின்ஸை பற்றி நான் பிபிடி ரெடி பண்ணி கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு இந்த செமஸ்டரோட பிளே நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு 5 யூனிட்டுமே நான் கவர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து அஜித் குமார்,
ஃப்ளாட் பெல்ட்டை பற்றி போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. கன்ஃபார்ம் நான் ஃப்ளாட் பெல்ட்டை பற்றி போடுறேன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். கன்ஃபார்ம் ஆல்ரெடி ஃப்ளாட் பெல்ட்டை பற்றி நான் போட்டாச்சு. கமெண்ட் செக்ஷனில் இது டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் தரேன். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கூட நான் இது பண்ணியிருக்கேன், பாருங்கள். லிங்க் இது பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து அஜித்குமார், இவர் எக்ஸ்பிளேஷன் சாசம் ப்ரோ போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ப்ரோ. அடுத்து சுரேஷ், சூப்பர் நினைப்பீங்க, சூப்பர், தேங்க்யூ நண்பா. அடுத்து அரவிந்த் யூ, ஹாப்பி டு சீ அவர் ஸ்டூடெண்ட் டு டூ திஸ் கீப் க்ரோ, தேங்க்யூ சார். அரவிந்த் யூன்றது வேறு யார் இல்லை, என்னோடய சார் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கடுத்து எம்ஆர் வில்லேஜர், நைஸ் நினைப்பீங்க, தேங்க்யூ. அதுக்கடுத்து பாலசுப்ரமணியன், மாப்பிள்ள சூப்பர் யுனைடட், பப்ளிஷ் மோர் வீடியோஸ், தேங்க்யூ மாமா. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அண்ட் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதுக்கடுத்து டிஎன் கேஜிஎஃப் ஆர்மி, சூப்பர் வீடியோ அண்ணா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தம்பி. அடுத்து வசந்தராஜ், சூப்பர்ரா நண்பா, தேங்க்ஸ் நண்பா. அடுத்து எஸ்ஆர்எம் கேமிங், ப்ரோ ஃப்ரான்ச் கப்ளிங் பற்றி போடுங்க. ஃப்ரான்ச் கப்ளிங் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு ப்ரோ, கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து செல்வகுமார், தேங்க்யூ, சூப்பர் நினைப்பிருக்கீங்க, தேங்க்யூ. அதுக்கடுத்து பி எடிட்டர், அவங்க வந்து அவங்க யூடியூப் லிங்க் சென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஹரி, சூப்பர் அண்ணா, அண்ணா நோட்டீஸ் கிளியர் ஆப் வச்சு நோட்டீஸை கிளியர் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணுறேன் தம்பி. அதுக்கடுத்து சிவம் மியூசிக் கிரியேச்சர், சூப்பர்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க, தேங்க்யூ சிவம் மியூசிக் கிரியேச்சர். அதுக்கடுத்து நம்ம ஸ்ரீலங்கா யூடியூபர், அது மட்டும் இல்லாமல் என்னோடய நெருங்கிய நண்பர், அவரும் சூப்பர் ப்ரோ அனுப்பியிருக்கீங்க, தேங்க்யூ ப்ரோ. அதுக்கடுத்து கேசவன், கலெக்ஷன் வீடியோவை அப்லோட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் கலெக்ஷன் வீடியோவை அப்லோட் பண்ணல, நானும் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான், நானும் ஃப்ரீ ஃபயர் லேண்டு, அதை தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து நகலன்யம், அதுக்கடுத்து அடபோ ப்ரீமியர் ப்ரோ அண்ட் எஃபர்ட் ஆஃப்டர் எஃபர்ட் யூஸர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. கன்ஃபார்ம் அடபோ ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி எஃபர்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து லாக்ஸ் டெக், சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அதுக்கடுத்து ஏ விலாக் ஹாப்பி, நைஸ் நம்பியிருக்கீங்க, தேங்க்யூ. அடுத்து ஹோமோம், அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபா ஏ டு இசட் ஜாப், சூப்பர் நம்பியிருக்கீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ பிரபா ஏ டு இசட் ஜாப். அதுக்கடுத்து இப்போதைக்கு லைவில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, அவங்க வீடியோ அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கடைசியாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு அதை எப்படி சொல்ல, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் 30 பேருக்குரிய பேர் லிஸ்ட் மட்டும் தான் என்கிட்ட இப்போதைக்கு வந்திருக்கேன். அதை யூடியூப்லேருந்து லைவாக காட்டி பார்த்தீங்களா, அதில் இருக்க 30 பேரோட லிஸ்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். மீதி பேர் இது டிலிட் ஆயிடுச்சு, நீங்கள் இருக்கிற 30 பேருக்கு நான் ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன். அடுத்து வர வர நான் உங்களோட மீதி இருக்கிறவங்களுடைய லிஸ்ட் நான் காட்டுறேன். யார் யார் பேரில் இது இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீ இல்லாதவங்க பேரை நீங்கள் கோச்சிக்கிட்டாங்க, அடுத்தபடியும் நான் கன்ஃபார்ம் உங்கள் பேரையும் சேர்த்து அதில் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கடுத்து யார் உங்களுக்கு டிசைன் சொல்லித்தரா, எப்படி உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. என்னோட எனக்கு வந்து டிசைன் சார், அதாவது பயணக்கிற சார் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. சார் இல்லைன்னா நான் இப்போ டிசைன்றது இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். என்ன அது மட்டும் இல்லாமல் சிவம் மியூசிக் கிரியேச்சர்ன்றவங்க இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணி வந்துட்டுருவாங்க. தேங்க்யூ சிவம் மியூசிக் கிரியேச்சர். அவங்களோட அவரோட யூடியூப் லிங்க் கூட நான் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வச்சுருக்கேன், நீங்கள் போய் அவர் சேனலில் போய் கூட பாருங்கள். அடுத்தது நம்ம இருந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த லிஸ்ட்டையும் பாருங்கள். அதே மாதிரி யூடியூப்பில் இருந்து நம்ம பேர் சர்ச் பண்ணி எத்தனை வீடியோஸ் போட்டுருக்கோம்னு சொல்லி வந்திருக்கு, அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்து பார்ப்போம். அடுத்து